ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபஸ்ட் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோட ரெகுலர் வியூஸில் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓ, இந்த வீடு வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீடு. ஸோ இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மாத்தூருங்கிற இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் வீடுனால ஸோ இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து மட்டும் தனியாக இங்கே வசிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு குக்கிங்கை வந்து பிளான் பண்ணோம். ஸோ குக்கிங் கிடையாது, ஒரு ரெசிபி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழத்தை வந்து பறித்து அதை சிப்ஸ் போடுறது தான். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இவர் தான் வந்து பிரதாப். ஸோ இவர் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து மரம் ஏறுறதுல வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். ஸோ இப்போதோ மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பலாப்பழத்தை வந்து இவர் தான் பறிக்க போகிறாரு. ஸோ ரொம்ப பெரிய வேண்டுதல்லாம் பண்ணிவிட்டு மரம் ஏற போகிறார். ஸோ அவரோட ட்ரையை வந்து பார்த்துடலாம். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பொதுவாகவே இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் பறிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பறிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஹைட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கயரை வந்து அந்த பழத்தோட மேலாப்பில் வந்து நீங்கள் கெட்டி நீங்கள் அதை சேஃபாக வந்து கீழே கட் பண்ணி இறக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் வந்து அந்த பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து ஹைட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே பறித்து அதை கீழே போட்டுடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அதை பறித்து கீழே போட்டோம். இதுதான் இப்போ பறித்த பலாப்பழம். இது வந்து ரொம்பவே பழுத்துடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியுது கொஞ்சமாக பழுத்ததுனால இதை வந்து சிப்ஸ் போடுறதுக்கு முடியாது. ஓ, இன்னொரு பலாப்பழம் நிற்கிது, அதை வந்து பறித்து அதை வந்து சிப்ஸ் போடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான். நிலத்திலேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த பல காயானது வந்து தெரியறதுனால நாங்கள் அதை வந்து டைரெக்டாகவே கட் பண்ணி நிலத்தில் போட்டோம். இது வந்து எந்த டேமேஜஸுமே ஆகாது, ஏன்னா வந்து இது பழுக்காத காய். ஓ, இதை தான் வந்து நாங்கள் கட் பண்ணி சிப்ஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணி இதை எடுத்துகிட்டு போவோம். பழம் வெட்டும்போது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதிலேருந்து வெளிவர்ற பால் வந்து கரையாக மாறி நம்ம மேலே பட்டுடுச்சு அப்படின்னா போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரெஸ்ல எல்லாம் வந்து படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க கட் பண்ணும்போது. வெளிவர இந்த பாலானது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அந்த தேங்காய் நாரை வந்து சவரின்னு சொல்லும், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று சேர்த்து அந்த பாலை வந்து தொடச்சி எடுக்கலாம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தப்பதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தேங்காய் நார் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா க்ளீனாக வந்துடும். பண்ண இந்த பலாப்பழத்தில் இருக்கிற அந்த பலா துண்டுகளை வந்து இனி தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். அது வந்து ஒரு ஈஸி டாஸ்க்குன்னு கிடையாது, கொஞ்சமே வேலை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு செயல். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். அதை எடுக்கிறதுக்கு அதை இணைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை இணைஞ்செடுத்துட்டீங்கன்னா அந்த பலாவோட அந்த சதையானது வந்து தனியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுவே வந்து பழுத்த பழமாக இருந்தாலுமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் தனித்தனியாக பேர்ந்தெடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு வேலை தான். உங்களுக்கு வந்து இதை கையால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கத்தியால் வந்து கட் பண்ணி கூட சிறு சிறு துண்டுகளாக எடுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக நீங்கள் எடுக்கிற டைம் எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப வந்து எண்ணெய் உறிஞ்சிக்காது. அதனால் வந்து கொஞ்சம் மெல்லிசாகவே நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணணும். இது கட் பண்ணுற டைம் ஓரளவுக்குமே ரொம்ப பொறுமை தேவை. அவசர அவசரமாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வராது. வந்து ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் மெல்ல நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கூட வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்பேனியர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மதிய வேலை ஆனதுனால சிப்ஸ் ஃப்ரைங்கை வந்து சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் விளைஞ்ச கப்பை, அதாவது மரிசினி கிழங்குன்னு சொல்லுவோம், அந்த கிழங்கு நாங்கள் அவிச்சு அதுக்கு கூடவே வந்து ஆம்லெட்டு அப்புறம் முட்டை வறுவல் செஞ்சு அதுக்கு கூடவே வந்து மீன் கறி நாங்கள் தயார் பண்ணோம். இது வந்து துண்டு மீன் கறி, அதை வந்து நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் ரெடி பண்ணி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமோட சேர்ந்து தான் நாங்கள் இது குக் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணோம். அதை சாப்பிட்டுட்டு ஃப்ரைங் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். நிமிடம் நல்ல வேக வச்சு இந்த மாதிரி பொன்னிறமானதும் அதை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். சூடோட சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாரும் வந்து ஜாக் ஃப்ரூட் பறிக்கிறது எப்படி, அப்புறம் அதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி இதை வைண்ட் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு என் வீடியோவில் நான் வரேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த நாங்கள் இன்னைக்கு மார்னிங்லேருந்து இந்த பறிக்கிற இதிலேருந்து ஆரம்பித்து குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே எங்களோட ஃப்ரெண்டோட வீடு, அது வந்து மாத்தூரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து இருக்கிற ஒரு வீடு. ஸோ இங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க. அதனால தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ வந்து இங்கே நாங்கள் வந்து கம்பைன் ஆகி சமைச்சு நாங்கள் இது மேக் பண்ணுறோம். அண்டு ஸோ இந்த ஜாக் ஃப்ரூட்டை இந்த சிப்ஸுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்டாக எங்கள் ஊரில் தான் மோஸ்ட்டாக வந்து இது விளையும். பலாமரம் சொல்லுவோம்ல, அந்த இது தான். ஸோ அந்த இதுலேருந்து காய்கறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் வந்து சிப்ஸ் போடுறதுக்கான கரெக்ட் ஸ்டேஜ். வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இனிப்பு தன்மை இருக்காது, கொஞ்சம் ராவாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக சால்ட் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி இதை ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிப்ஸ் வந்து ஃப்ரை தான். ஸோ இது நார்மல் ப்ரொசீஜர் தான். பட் இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பனானா சிப்ஸ் மாதிரியே இருக்கும், அதை விட நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்தும் இது வருது. பட் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து எங்கள் ஊர்லேருந்து தான், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டியை தான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட
ஃப்ரையிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பிஸ்னஸ் ஆகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து பேக் பண்ணி நிறைய கடைகளுக்கு ரீட்டைல் ஸ்டோர்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் வர விற்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல டிமாண்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே மட்டும் கிடையாது, இது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் விரும்பி சாப்பிடப்படுது. ஸோ வந்து நீங்களும் உங்கள் ஊரில் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி வந்து பேக்கெட்ஸில் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் என்னோட புது வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு அழகான வீடியோ சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஷ்குமார் ஆர்கே சைனிங் ஆஃப் ஃப்ரம் க்ரியேட்டிவிக்கி. பை பை.